ஹாய் எவ்ரிவன், நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அல்லது இலங்கை திறந்த பல்கலைக்கழகம்னு சொல்லப்படுற அந்த யூனிவர்சிட்டியால் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், 2023 ஆம் ஆண்டு 2024 ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்குரிய மாணவர்களை வந்துட்டு எல்எல்பி பட்டப்படிப்புக்காக சேர்த்துக்கொள்வதற்கான அப்ளிகேஷன் வந்து கால் பண்ணப்பட்டிருக்குது. இந்த எல்எல்பி அப்ளிகேஷன் அல்லது எல்எல்பி பட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் யூனிவர்சிட்டி வழங்கப்படுற அந்த பட்டப்படிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் வந்துட்டு ஒரு ஆள் சட்டத்திறனியாகணும் என்று நினைக்கிறவங்க அல்லது சட்டத்திறனியாகணும் என்ற ஆசையுடையவர்களுக்கான ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறையாக இருக்கிறதான் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி வழங்கப்படணும் இந்த எல்எல்பி பட்டப்படிப்புன்றது. இலங்கையில் ஒரு ஆள் லோயர் ஆகணும்னு சொன்னால் அவங்க என்னென்ன வழிமுறைகள் இருக்குதுன்னு நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த லோக்காலஜியில் அவங்க வந்து படிப்பதற்கான ஒவ்வொருவருடைய தகமைகளும் என்னென்ன தகமைகளாக இருக்கிறோம்னு நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வீடியோவில் பார்க்காதவங்களுக்காக நாங்கள் அந்த வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் 4 வருடங்களுக்கான இந்த எல்எல்பி பட்டப்படிப்பை பூர்த்தி செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், லோக்காலஜி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த லோக்காலஜி நடத்தப்பட்ட இறுதி ஆண்டு பரீட்சையை வந்து என்ன செய்யலாம், அவங்க சித்தி அடைவது மூலமாக இவங்க உயர்நீதிமன்றத்தில் அவங்க வந்துட்டு சட்டத்திறனியாக சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ள முடியும். ஸோ இந்த ஒரு ஈஸியானையும் அதே போல் செலவு குறைந்த ஒரு வழிமுறை தான் இந்த லோயர் ஆகிறதுக்கான இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியால் வழங்கப்படுகின்ற இந்த எல்எல்பி டிகிரி என்றது. ஸோ இந்த டிகிரி 2023 ஆம் ஆண்டு 2024 ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்காக மாணவர்களை சேர்த்துக்கொள்வதற்கான அப்ளிகேஷன் தான் இப்போ வந்து என்ன செய்யறா ஓப்பன் யூனிவர்சிட்டியால் கோல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிகிரி எல்எல்பி டிகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுடைய லோ டிபார்ட்மெண்ட்டால் வந்துட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டி லோ டிபார்ட்மெண்ட்டால் மாணவியல் மற்றும் சமூக விஞ்ஞான பீடத்தாலும் தான் இந்த இது வந்துட்டு என்ன செய்யுதுனா அந்த ஃபேக்கல்ட்டியால் தான் வழங்கப்படுது. ஸோ இவருக்கு இது இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த எல்எல்பி டிகிரிக்காக வந்துட்டு என்னென்ன தகமைகள் இருக்கணும், இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா என்னென்ன தகமைகள் கேட்டிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்துட்டு என்ன செய்யப்பட போகிறதுன்னு சொன்னால், அவங்க வந்துட்டு சேர்த்து கொள்ளப்பட போகிறதில்ல. அதுக்கான ஒரு நுழைவு பரீட்சை, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று அவங்க நடத்துவாங்க. அவங்க தான் என்ன செய்யலாம் சொன்னால் இதில் வந்துட்டு செலக்ட் பண்ணப்படலாம், அதில் பாஸ் பண்ணுறவங்க தான் செலக்ட் பண்ணப்படலாம். அதே போல் அதுக்கான அப்ளை பண்ணுறது எப்படி, அதே போல் இந்த என்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இருக்கிற பாடங்கள் என்னென்ன விஷயங்கள், அதே போல் எத்தனை பேர் இதில் தெரிவு செய்யப்பட போகிறாங்கன்ற விஷயங்கள் சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் சுருக்கமாக. ஸோ இந்த எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை, எல்எல்பி என்ட்ரன்ஸை வந்துட்டு, அதாவது எல்எல்பி பட்டப்படிப்பை வந்துட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக தங்களோட கல்வித்தகமையும் அதே போல் தொழிற்தகமையும் வளர்த்துக்கொள்ள விரும்புகிறவங்க கட்டாயமாக இந்த வீடியோ என்ன செய்ய முழுமையாக பாருங்கள். அதே போல் வீடியோ கட்டாயம் லைக் பண்ணுங்கள். அதே போல் இன்னும் பல வீடியோக்கள் இதே மாதிரி நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ரைட், இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம், இந்த எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்துட்டு கால் பண்ணிக்கிறாங்க. எல்எல்பிக்குரிய டிகிரிக்குரிய அந்த அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனுக்குரிய தகமையாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இதை கல்வி தகமையில பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், புதிய பாடத்திட்டத்துக்கு அமைய 3 பாடங்கள் வந்துட்டு ஏலவெல்ல வந்துட்டு இவங்க பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லப்படுது. அதாவது ஒரே ஸ்ட்ரீமில் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தால், அது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கலாம், பயோ ஸ்ட்ரீமோ அல்லது கொமர்ஸோ எதுவாக இருந்தாலும், 3 பாடங்களில் 1 சிட்டிங்கில் அவங்க என்ன செய்யணும், ஒரே தடவையில் அவங்க 3 பாடங்கள் பாஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லப்படுது. அல்லாமல் பழைய சிலபஸில் இவங்க எக்ஸாம் ஏலெவல் எக்ஸாம் எழுதியிருப்பவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால், 4 பாடங்கள் இருந்தது, அந்த 4 பாடங்களில் 3 பாடங்களில் அவங்க 1 சிட்டிங்கில் என்ன செய்யணும்னு சொன்னால் பாஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த தகமை இல்லாதவர்களுக்கு, இந்த ஏலெவல் தகமைன்றது இல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகின்ற அந்த ஏதாச்சும் ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, SLQF-ல லெவல் 2-ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க 30 அல்லது அதுக்கு மேற்பட்ட பாட கற்றல் அளவன்களை வந்துட்டு எடுத்திருக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும், ஒரு தகமையாக வந்து தேவைப்படுத்தப்படுது. அது இந்த ஏலெவல் குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்களை பொறுத்த வரைக்கும். அதே போல் இந்த குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லாட்டியும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஓப்பன் யூனிவர்சிட்டியுடைய செனட் போர்ட்டால் வந்துட்டு அக்செப்ட் பண்ணப்படக்கூடிய இதுக்கு ஈக்குவலான தகவல்கள் அல்லது இதுக்கு மேலதிகமான தகவலை கொண்டிருக்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஏலெவல் தகமை இல்லாமல் இப்படியான தகமைகள் தங்கள்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், அதுக்குரிய தகமைகள் என்ன, அது இந்த அப்ளை பண்ணுறதுக்கு போதுமாக இருக்குமான்ற விஷயங்களை இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியுடைய ரீஜனல் சென்டர்களையோ அல்லது அவங்களுடைய ஸ்டடி சென்டர்களையோ நாங்கள் தொடர்பு கொள்வதன் மூலமாக நாங்கள் அந்த தகவல்களை வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதுக்குரிய இறுதியில் வந்து நான் அதுக்குரிய அந்த அவங்க தந்துக்கிற அந்த லிங்க்குகளையும் அந்த தொலைபேசி லிங்க்களையும் தரலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுதான் இவங்களுடைய தகவல். அதே போல் வயதில்லையை பொறுத்த வரைக்கும் மேக்சிமமான வயதில்லைன்றது எதுவுமே இல்லை. எத்தனை வயதுடையவர்களும் இதுக்காக அப்ளை பண்ண முடியும். அதே போல் 18 வயசு பூர்த்தி செஞ்சவங்க அதை ஏலெவல் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்கதான் யூஸ்ஃபுல்லாகவே இந்த என்ன செய்யலாம்னா இதுக்கு போடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்ளிகேஷனில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த இலங்கையினுடைய ஏற்கனவே சட்டத்திறனியாக ஓட்ஸ் எடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும், லோயராக இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் என்ன செய்யலாம்னா இதுக்காக அப்ளை பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கு இந்த நுழைவு பரீட்சையோ அதே போல் அவங்களுடைய இது வந்துட்டு இல்லை, நுழைவு பரீட்சைன்றது இல்லை. அதே போல் அவங்களுக்கு முதல் வருடம் என்றதும் அவங்களுக்கு என்ன செய்யப்படுது, எக்ஸெப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க அந்த முதல் வருடம் அவங்க அதில் படிக்க தேவையில்லைன்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா, 4 வருடங்கள் கொண்ட காலப்பகுதியாகத்தான் இந்த பட்டப்படிப்பு வந்துட்டு
ஒழுங்கா வைக்கப்பட்டிருக்குது. இதில் எப்போ அப்ளை பண்ணலாம் என்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக இது ஆன்லைன் மூலமாக தான் என்ன செய்ய முடியும், இதை அப்ளை பண்ண வேண்டி இருக்குது. ஆன்லைனில் மட்டும்தான் இதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எப்படி இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுற முறைகள் சம்மந்தமான விஷயங்கள் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோ நாங்கள் தனியாக வந்துட்டு பார்க்கலாம். இந்த இதுக்கான விண்ணப்ப கட்டணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5000 என்ன செய்யணும்னா, நாங்கள் இதுக்காக 5000 ரூபாய் இதுக்கு அப்ளிகேஷனுக்கான கட்டணமாக என்ன செய்யணும் செலுத்த வேண்டும். இந்த கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியுடைய ரீஜனல் சென்டர்கள்லையோ அல்லது அவங்களுடைய ஸ்டடி சென்டர்களையோ நீங்கள் நேரடியாக போய்த்தும் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த 5000 ரூபாய் கட்டணத்தை வந்து நீங்கள் கட்டணம் செலுத்தலாம். அதே போல் இதுக்கான அனுமதி காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 22 அக்டோபர் 2023 தான் இதுக்குரிய இந்த அப்ளிகேஷனை நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அனுமதி ஸ்டார்ட் பண்ணுற காலமாக என்ன செய்யணும்னா கொடுக்கப்படுது 22 தேதியிலிருந்து இந்த மாதம் 22. அதே போல் இதுக்குரிய க்ளோசிங் டேட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 29 தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதில் கடைசி டேட்டாக நவம்பர் 29 என்ன செய்யலாம்னா கொடுத்துக்கிறாங்க இந்த வருடம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் இதுக்குரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸோ இதில் அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து இதுக்கு தெரிவு செய்யப்பட போகிறது இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கட்டாயம் வந்து அவங்க பாஸ் பண்ணணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17 என்ன செய்யப்படும்னு சொன்னால் இதுக்குரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு நடக்க இருக்கிறதாகவும் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது டிசம்பர் 17. ஸோ கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அளவுக்கு தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குரிய தயாராகுவதற்கான காலமாகவும் இதில் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்போ இப்படி அப்ளை பண்ணுறவங்களுக்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான அனுமதி அட்டைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கான இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் 8 டிசம்பர் 17 என்ன செய்யலாம்னு சொன்னால் அவங்க மெயில் அவங்க நீங்கள் அப்ளிகேஷனில் போடுற அந்த மெயில் இதுக்கோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஃபோன் நம்பருக்கு என்ன செய்வாங்கன்னா அதில் லிங்க்கை வந்துட்டு அவங்க அனுப்புவாங்க. அதுவும் நீங்கள் என்ன செய்யலான்னா டவுன்லோட் பண்ணி தான் என்ன செய்யணும் நீங்கள் அந்த அனுமதி அட்டையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த அப்ளை பண்ணுறாங்க ரொம்ப கவனமாக இருங்க. உங்களோட சொந்த மெயில் அட்ரஸுகளை உங்களோட சொந்த மெயில் ஐடிகளை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதில் அப்ளை பண்ணும்போது அதில் கொடுத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு என்ன செய்யும் அந்த மெயில் அட்ரஸுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா அவங்க அட்மிஷன் கார்டு என்ன செய்வாங்கன்னா அதுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த விடயத்தை நாங்கள் என்ன செய்யணும்னா கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன இன்னும் விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஒரு விஷயம் இருக்குது, அங்கே படிக்கிறவங்களுக்கான எக்ஸாமுகளை வந்து நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களை நாங்கள் படித்துக்கொள்ளலாம் என்ற ஒரு விஷயம் ஒன்று இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கொடுக்கப்படுது. நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டே அந்த எக்ஸாமுகளை நாங்கள் என்ன செய்யலாம்னா செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகள்லாம் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் என்ன செய்யணும் செய்யப்பட்டிருக்குது. அது சம்மந்தமாக இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியுடைய விடயங்கள் சம்மந்தமாக நாங்கள் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ பார்த்துருக்கிறோம். அந்த வீடியோவில் நீங்கள் அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குரிய விஷயம் வந்து இந்த வெளிநாடுகளில் இருந்து கொண்டெல்லாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன செய்ய முடியாதுல செய்ய முடியாதுன்றதையும் என்ன செய்யணும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்ன செய்யாதுன்னா இந்த வெளிநாடுகளில் இருந்து சேர வேலையெல்லாம் சிறுவாக நீங்கள் அந்தந்த ரீஜனல் சென்டர்கள் எந்தெந்த ரீஜனல் சென்டர்களுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ரீஜனல் சென்டர்களில் தான் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸாமை எழுதக்கூடிய மாதிரி செய்யப்படும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 4 பாடங்கள் இருக்கும். இப்போ முதன்மொழி அதாவது அவங்களோட முதல் மொழியாக தமிழ் மொழியோ அல்லது சிங்களம் மாதிரிலாம் சிங்களம், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் என்றது ஒரு பாடமாகவும், அதே போல் பார்த்தீங்கன்னா பொது நுண்ணறிவு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பாடமாகவும், ஜென்ரல் நாலேஜ் என்றது ஒரு பாடமாகவும் என்ன 4 பாடங்களை கொண்ட ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இதில் என்ன செய்யணும் நடத்தப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்தமாகவே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அல்லது அப்ளை பண்ணுறவங்களில் இருந்து 750 பேர் தான் என்ன செய்வாங்கன்னா அந்த நாடலாவிய ரீதியில் என்ன செய்வாங்கன்னா இதுக்கு செலக்ட் பண்ணப்படுவாங்க. இதுக்குரிய மீடியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியமும் வந்து எல்லா ரீஜனல் சென்டர்களுமே இல்லை, கொழும்பு கண்டி ரீஜனல் சென்டரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மொழிகளில் நாங்கள் இந்த எல்எல்பி கற்கை நெறி வழங்கப்படுது, தமிழ் சிங்களம் ஆங்கிலம்னு 3 மொழிகள் கொழும்புலையும் கண்டிலையும் மட்டும்தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு ஜஃப்னா போன்ற ரீஜனல் சென்டர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனல் சென்டர்களில் தமிழில் மட்டும்தான் என்ன செய்யப்படும்னு சொன்னால் இந்த கற்கை நெறி வழங்கப்படுது. ஸோ மொத்தமாகவே 750 பேர் வழங்கப்படுதான் இந்த 9 ரீஜனல் சென்டர்களுக்கு என்ன செஞ்சிடறாங்கன்னா அந்த அனுமதிக்கப்படுகின்ற அந்த ஆட்களோட எண்ணிக்கை வந்து வரையறுக்கப்பட்டிருக்குது. இப்போ கொழும்பு ரீஜனல் சென்டர் பொறுத்த வரைக்கும் 200 பேர் என்ன செய்யப்படுவாங்க செலக்ட் பண்ணப்படுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கண்டி ரீஜனல் சென்டர் பொறுத்த வரைக்கும் 120 பேர் செலக்ட் பண்ணப்படுவாங்க. மாத்திர ரீஜனல் சென்டர் பொறுத்த வரைக்கும் 75 பேர், அனுராதபுரம் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போன்ற அந்த ரீஜனல் சென்டர்களுக்கும் 75 பேர் தான் என்ன செய்யப்படுன்னு சொன்னால் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா குருநாகல் ரீஜனல் சென்டருக்காக 45 பேர், அதே போல் பதுளை ரீஜனல் சென்டருக்கு 40 பேர், அதே போல் ரத்னபுரம் ரீஜனல் சென்டருக்காக 45 பேர் என்ன செய்யப்படுது ஒதுக்கப்பட்டிருக்குது. ஸோ இது மொத்தமாகவே என்ன செய்யணும்னா 750 பேர் என்ன செய்யலாம் சொன்னால் செலக்ட் பண்ணப்படுவாங்க இந்த ரீஜனல் சென்டர்களில் கொடுக்கப்படுற அந்த அளவுக்கு அமைவாக. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த இதுக்கான லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அல்லது நீங்கள் தெரிவு செய்கிறதுக்கு அந்த எல்எல்பி கற்கை நிறைய தெரிவு செய்ததுக்கான மொழியை வந்து நீங்கள் அந்த அப்ளை பண்ணும்போது தெரிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் தெரிவு செய்கிற மொழியில் தான் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நடக்க இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான மேலதிகமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுமா இருந்தால் என்ன செய்யலாம்னு சொன்னால் LLB selection@OUSL.LK என்று சொல்லப்படுகின்ற அந்த மெயில் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் அவங்களை தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மேலதிகமான விடயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம்.
அதே போல் அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, நோட் 7163682411 சொல்லி ஒரு தொலைபேசி இலக்கம், அதே போல் நோட் 118881432 சொல்லப்படுற ஒரு தொலைபேசி இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுகளை தொடர்பு கொள்றது மூலமாகவும் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்க மேலதிகமான உங்களுக்கு தேவைப்படுற சம்மந்தமாக இருக்கிற சந்தேகங்களை தெளிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வந்த விஷயம். நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிறது, அதே போல் இதுக்கான அப்ளை பண்ணுற விஷயங்கள் எப்படி என்ற விஷயங்கள் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.